ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிலி ஸ்டைல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, கோதுமை அடை தோசை. இது வந்து இன்றைக்கி நாங்கள் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் தான் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதில் சின்ன சின்னதாக நறுக்கின வெங்காயம், ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கோம். அது கூடவே கொஞ்சமாக பச்சை மிளகா, கொஞ்சம் நறுக்கின மல்லி இலை, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ தண்ணி சேர்த்து நம்ம பிசைய விட்டுதான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க, அப்போ தான் தோசைக்கு கரெக்டாக வரும். இப்போது நம்ம தவா சூடானதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்து போட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்பவே ஈஸியான ரெசிபி. மார்னிங் இட்லி தோசை இதே மாதிரி சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிச்சிட்டுனா இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.